அஜித் நடித்த காதல் கோட்டை படம் கேடிவியில் போட்டாங்கன்னா அதை உட்காந்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஒரு ரசிகர் பட்டாலும் இருக்க தான் செய்கிறாங்க. கொரியன் லாங்குவேஜில் அப்படி ஒரு வெளியான காதல் கோட்டை மாதிரியான படத்தை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது ஏற்கனவே ஒரு சேனலில் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பிடிச்சிருந்ததுனால நம்ம வியூஸும் இதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க ரிவ்யூஸ்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பிரிட்ஜ் மேலே நிற்கிறாரு. அப்போ யாரோ அங்கிட்டருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இன்னும் காசு நீ கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கடன்காரன் பிரச்சனை தாங்க முடியாமல் ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவோடு நிற்கிறாரு. வேறு வழியே இல்லைன்னு சொல்லி தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாரு. சாகலான்னு சொல்லி தண்ணியில் குதிச்சவருக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு, உயிர் பொழைச்சிடுறாரு. தண்ணி அடிச்சுட்டு வந்து கரையில் போட்டுறது. முடிச்சு பார்க்குறாரு, தூரத்தில் ஒரு பில்டிங் தெரியுது. என்ன பண்ணுன்னு தெரியல. அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு, ஃபோனு டெட்டாக இருக்குது. ஃபோனை அமைக்க அமைக்க பார்க்குறாரு, ஃபோன் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த விழுந்த இடத்துலேருந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எங்கிட்டு போனாலும் போய் பார்த்தா தண்ணியாக தான் இருக்குது. கடைசியில் தான் அவருக்கு புரியுது, நம்ம ஒரு தீவில் மாட்டிக்கிட்டோன்னு. இப்படி வந்து அநியாயமாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி தனக்கு தானே புலம்புறாரு. அந்த தீவு வழியாக ஒரே ஒரு பாலம் மட்டும்தான் போகுது. பாலத்தில் பெரிய ஒரு தூண் இருக்குது. இதில் ஏறி நம்ம எங்கடா வெளியே போகணும்னு சொல்லி நைட்டு அங்கேயே தூங்கிடுறாரு. காலையில் ஒரு சவுண்டு கேட்குது. எந்திரிச்சு பார்க்குறாரு, தூரமாக ஒரு போட்டு வருது. போட்டை பார்த்தோன்னே இவர் ஒரே சந்தோஷம். போட்டில் இருந்தவரை பார்த்து கை காட்டுறாரு, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி இங்கேருந்து கத்துறாரு. ஆனால் போட்டில் இருக்கவங்களுக்கு இங்கே இங்கேருந்து ஹாய் சொல்கிறது மட்டும் தான் தெரியுது. அவரும் பதிலுக்கு ஹாய் சொல்கிறாரு. அட முட்டா போயிட, நான் உனக்கு ஹாய் சொல்லடா, என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்தி புலம்புறாரு. அவன் அந்த போட்டு அதுக்குள்ளேயும் கிளம்பி போயிடுது. என்ன பண்ணுன்னு தெரியல. மணலில் ஹெல்ப்னு சொல்லி எழுதி வைக்கிறாரு. தன்னோட ஃபோனை பார்க்குறாரு. ஃபோனை காய வச்சு மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் சார்ஜ் 2% தான் இருக்குது. 100 கூப்பிட்றாரு. ஹெல்ப்லைன் கூப்பிட்டு என்னை காப்பாற்றுங்க, நான் இப்படி ஒரு தீவில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கரெக்டாக தெரியலன்னு சொல்லி அவங்க ஃபோனை டக்குன்னு வச்சிடறாங்க. தன் முன்னாள் காதலி கூப்பிட்றாரு. அவங்களும் நமக்குள்ளே தான் எல்லாமே முடிஞ்சு போச்சேன், மறுபடியும் ஏடா கால் பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் வச்சிடறான். அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு கால் வருது. கால் எடுத்து பேசுகிறான் சந்தோஷத்தில். நம்மளை காப்பாற்ற யாரோ வந்துட்டாங்கன்னு. ஃபோன் எடுத்தோன்னு அங்கிட்டிருந்து, சார் உங்கள் சிம்முக்கு நல்ல ஆஃபர் இருக்குது சார், நீங்கள் இந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஏமா நானே ஆபத்தில் உட்காந்துருக்கேன், இந்த நேரம் போட்டு ஆஃபரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், என்னை காப்பாற்றதுக்கு 100 ஃபோன் பண்ணி எனக்கு தகவல் சொல்லுமான்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் தீவிரம் மாட்டிருக்கீங்க, தீவுக்கும் ஒரு நல்ல ஆஃபர் இருக்குது சார், இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணா. ஏமா நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டேன்னு சொல்லி படக்குன்னு ஃபோனை வச்சிடறாங்க அவங்க. அடிப்பாவி நானே உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருக்கேன், நேரம் பார்த்து சிம்மு ஆஃபரை பற்றி சொல்லி செல்லே சுவிச் ஆஃப் பண்ணிட்டாளேன்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருக்கான். சரி வேறு வழியே இல்லை, தண்ணிக்கையில் விழுந்தாது இறந்துருவோம்னு சொல்லி தண்ணியில் பையன் நடக்கிறான். நகர்ந்துகிட்டே இருந்தவன் திடீர்னு மூழ்கிறான். மூழ்கி பார்த்தோன்னு திடீர்னு எந்திக்கிறான். அவன் சின்ன வயசு ஃபோட்டோ காட்டுறாங்க. சின்ன வயசில் அவங்க அப்பா கூட நீச்சல் அடிச்சது அவனுக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலுமே அவனுக்கு தண்ணினா ரொம்ப பயம். சாவ வேணான்னு சொல்லி மறுபடி திரும்பி வந்துடுறான். சரி தண்ணி தானே பயம், நம்ம தூக்கு போட்டு செத்துடலான்னு சொல்லி தன் டையை எடுத்து தூக்கு போட்டுக்கிறான். அப்போ தான் அவனுக்கு பசிக்குது. சரி நம்ம சாப்பிட்டே சாவோம்னு சொல்லி கீழே இறங்குறான். தூரமாக ஒரு பூ தெரியுது. பூவை எடுத்து வாயில் வச்சு அதில் இருக்க தேனை குடிக்கிறான். பசி ரொம்ப அதிகமாகுது. இருக்கிற எல்லா பூவிலிருந்து தேனை எடுத்து சாப்பிட்றான். ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல, போய் அவசரத்தில் தண்ணி குடிக்கிறான். அங்கே காளான் தெரியுது. காளான் எடுத்து சாப்பிட்லாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். அது விஷமாக இருந்தால் அதிலே பேசாமல் செத்துடலாமேனு சொல்லி காளானை சாப்பிட்றான். பசி அடங்குது. அப்படியே போய் ஓரமாக உட்காந்துடுறான். அந்த காளான் சாப்பிட்டு அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அடுத்து தீயை உண்டாக்கலான்னு சொல்லி எதோ எதோ பண்ணுறான். கடைசி வரைக்கும் தீ உண்டாக்கவே முடியல. பார்த்தா அவன் பாக்கெட்டில் எடுத்து அவன் சிகரெட்டு பற்ற வச்சு குடிக்கிறான். தீயை போட்டு அங்கேயே பேசாமல் படுக்கிறான். பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் நிறைய ஏடிஎம் கார்டு இருக்குது. ஆனால் ஏடிஎம் கார்டு இத்தனை இருந்து என்ன பண்ண, உள்ள பணம் இல்லையேன்னு சொல்லி கவலையில் படுத்துருக்கான். சிட்டியை பார்க்குறான். சிட்டியில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம மட்டும் இப்படி தீவில் வந்து மாட்டிக்கிட்டோமேனு முடிக்கிறான். சரியான கோவம் வருது. நான் போட்டிருந்த ஃபேண்டை கழட்டிட்டு சிட்டி முன்னாடி காட்டி காட்டி கெட்ட வாரத்தில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ இவன் பேசுகிறது யாருக்குமே கேட்காதுன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம செத்துட்டா மட்டும் நம்ம பிரச்சனை என்ன தீரவா போகுதுன்னு முடிவெடுக்கிறான். அந்த தீவில் கிடைக்கிற பழைய பழைய பொருள்லாம் எடுத்து நமக்கு தேவையான பொருள் மாதிரி செய்கிறான். தூரமாக ஒரு போட் உடஞ்சி கிடக்கு. அந்த போட்டை எடுத்து வீடு மாதிரி செட் பண்ணுறான். இத்தனால் நமக்கு சொந்த வீடு கூட கிடையாது, இதை நம்ம வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிறான். ஆரம்பத்தில் ஹெல்ப்னு எழுதி வச்சிருந்த இடத்துல அதை அழிச்சிட்டு மறுபடியும் ஹலோன்னு எழுதி வைக்கிறான். நல்லா பசிக்குது, என்ன செய்யணும் தெரியாமல் போய் மீன் பிடிச்சி பார்க்குறான். ஆனால் ஒரு மீன் கூட மாட்டலை. அங்கே பறவைகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பறவைகளை போய் பிடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் பறவை டிமிக்கி கொடுத்து எஸ்கேப் ஆயிடுது. மறுபடியும் போகிறான். அந்த காளானே சாப்பிட்றான். என்ன செய்யணும் தெரியாமல் பசி தாங்க முடியல. மறுபடியும் மீன் பிடிக்க மறுபடியும் போகிறான். ஓங்கி குத்துறான். பார்த்தா அவன் காலில் அவன் குத்திட்டு மறுபடியும் அழுகிறான். பசி தாங்க முடியல, மறுபடியும் அதே காலான கொண்டு போய் சாப்பிட்றான். அங்கே தூரமாக குருவி கத்துற சத்தம் கேட்குது. மேலே பார்க்குறான், மரத்தில் குருவி கூடு கட்டியிருக்கு, அதில் முட்டை இருக்குன்னு சொல்லி மரத்தில் ஏற பார்க்குறான். ஆனால் மரத்தில் ஏற முடியல, மறுபடியும் கீழே விழுந்துறான். மறுபடியும் பசிக்குது, மறுபடியும் காளானே சாப்பிட்றான். அவனுக்கு காளான் சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு. மறுபடியும் மீன் பிடிக்க போகலாமேனு சொல்லி கடைசி தடவை ட்ரை பண்ணுறான். அப்போயும் மீன் சிக்கலை. சரி என்னடா பண்ண, நீ குளிக்கவா செய்வோன்னு சொல்லி ஒரு ஷாம்பு மாதிரி ஒன்று எடுத்து போட்டு குளிக்கிறான். குளிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுது அந்த ஷாம்பு போட்டு இருக்கிற மீன்லாம் செத்து மிதக்குது. அவனுக்கு வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாகுது. வாழ்க்கையில் பெருசாக எதாவது சாதிச்சிட்ட மாதிரி தோன்றான். மீன் எடுத்துகிட்டு போகிறான். தீ மூட்டி அதில் சுட்டு சாப்பிட்லாம்னு நினச்சி சுட்டுக்கிட்டு இருக்கான். பசி தாங்க முடியல.
சூடோடு அப்படியே எடுத்து அவன் சாப்பிட்றான். அவனுக்கு கண்ணீராக வருது, நல்லா வயிறார சாப்பிட்றான். அடுத்து அந்த மீன்லாம் சாப்பிட்ட ஒரு பறவை அவனுக்குள்ளே செத்து கிடக்குது. அந்த பறவையும் எடுத்து அதே மாதிரி தீ மொட்டி சுட்டு சாப்பிட்றான். மீனுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு நினச்சிட்டு அந்த கறியை ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றான். ஹாயாக படுத்துருக்கான். இப்போ தலைவருக்கு எந்த கவலையும் இல்லை, நிம்மதியாக படுத்துருக்கான். அப்போ மறுபக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு பூட்டப்பட்ட ரூமில் பேசாமல் அமைதியாக படுத்துருக்கா. அந்த ரூமை க்ளீன் பண்ணவே மாட்டாங்க போல், அப்படி இருக்குது, கந்தர்கோலமாக இருக்குது. அப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கா, ஃபேஸ்புக் மாதிரி ஏதோ உட்காந்து நோண்டிகிட்ருக்கா. வேறவங்க போட்ட போஸ்டர்லாம் நாம தான் தான் போட்டேன்னு சொல்லி அந்த போஸ்டர்லாம் காப்பி பண்ணி இவள் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவர் ரூம் பூட்டியிருக்கு. அவங்க அம்மா வெளியிருந்து ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. இவள் பதில் சொல்ல மாட்டேறா. அதுக்கு பதிலாக செல் எடுத்து மெசேஜ் பண்ணுறா, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி. அவங்க அம்மா மெசேஜை பார்த்துட்டு அவங்க அம்மா அவளுக்கு தேவையான சாப்பாடு பொருள் எல்லாம் கதவுக்கு வெளியே வைக்கிறாங்க. எல்லோரும் வெளியே போன பிறகு அந்த கதவை திறந்து அந்த சாப்பாடு எடுக்கிறா, சாப்பிட்றா. மறுபடியும் ஒரு ஓரமாக போய் தூங்குறா. அவளுக்கு மனசு சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை. அவளை வந்து தன்னை ஏலியனாகவே நினச்சிக்கிறா. வெளியே இருக்கவங்களாம் வேற்றுக்கிற வாசிக்கன்னு நினைக்கிறா. அவளுக்கு டெய்லி ரொட்டேட்டராக இதே தான் பண்ணிகிட்ருப்பா. அவளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ரொம்பக்கே வந்துடுது. அது இல்லாமல் டெய்லி ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் எடுப்பா. அதுதான் அவள் வாழ்க்கையில் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கா. அந்த ஊரில் கவர்மெண்ட்டோட ஆர்டர் படி 6 மாதத்துக்கு ஒரு தடவை எந்த வண்டியுமே ஓடாமல் ரோடெல்லாம் வெறிச்சோடி கிடக்கும். அப்போ அவள் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறா. டெய்லி 3 ஃபோட்டோ எடுக்கிறது தான் அவளோட ஹாபி. அப்போ தூரமாக நம்ம ஹீரோ ஹீரோ ஹெல்ப்ஃபுல்னு எழுதி வச்சுருந்ததை பார்க்குறா. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா பக்கத்தில் கேமராவை திருப்புறா. நம்ம ஹீரோ தூரத்தில் தூக்குப்பட்டுறதை பார்க்குறா. முத முதல்ல ஒரு மனுஷனை பார்த்த அதிர்ச்சியில் அப்படியே கீழே விழுந்துடுறா. இதெல்லாம் முன்னாடி சீனில் நடந்தது, இப்போ தான் காட்டுறாங்க. இங்கே நம்ம தலைவர் அந்த காட்டுவாசியாகவே மாறிட்டார். தனக்கு கிடச்ச பொருள்லாம் வச்சு கோல்ஃப் மாதிரி இதை விளாட்றாரு. தலைவர் ரொம்ப ஹாப்பி. இப்போ அந்த தீவு வாசியாகவே மாறிட்டான். அந்த தீவில் தான் தான் ராஜான்னு மாதிரி அவன் நினச்சிக்கிறான். கோல்ஃப் பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு அவனே அதுக்கு கை தட்டிக்கிறான். அந்த தீவில் வாழ்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. தூரமாக ஒரு போட்டு வருது. போட்டு வரதை பார்க்குறான். முன்னாடி கை காட்டின மாதிரி கை காட்டாமல் தூரமாக போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறான். அந்த தீவை விட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அந்த போட் அங்கேருந்து போயிடுது. அப்போ தான் அவன் கீழே பார்க்குறான். ஒரு பேப்பர் மாதிரி எதோ கிடக்குது. பார்த்தா அது ஒரு மேகி நூடுல்ஸுக்குள்ளே பாக்கெட்டு. நூடுல்ஸ் அதில் ஒன்றுமே இல்லை, ஆனால் அதில் சேர்க்குற மசாலா மட்டும் இருக்குது. அந்த மசாலாவை கையில் எடுத்து பார்க்குறான். அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறான். இப்போ அவனுக்கு வேட்டையாடுறதெல்லாம் சர்வசாதாரணமாக போச்சு. பறவை ஈஸியாக வேட்டையாடி அதை சாப்பிட்றான். போட்டில் படுத்துருக்கான். அந்த பாக்கெட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். தான் மேகி சாப்பிட்டதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அதை பாக்கெட்டை மோந்து மோந்து பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஆனந்தம். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது அவனுக்கு சுலபமானதுனால எப்போ வேணால் மீன் பிடிச்சி சாப்பிட்றான். அவங்க அம்மா இவன் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த நூடுல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அவனுக்கு ஞாபகம் வரும். அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து மேகி சாப்பிட்ருப்பான், அதுவும் அவனுக்கு ஞாபகம் வரும். என்ன செய்யணும் தெரியாமல் அழுவான். எல்லாத்தையும் நினச்சி பார்த்தே படுத்துருக்கும் போது அவன் போட்டில் மேலே டம்மு டம்னு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா இருக்கிற பறவைகள்லாம் எச்சம் போட்டிருக்கு. அந்த எச்சத்தை குறுகுறுன்னு பார்க்குறான். ஏதோ அவனுக்கு புதுசாக ஒரு யோசனை வருது. அந்த எச்சத்தை எடுத்து பார்க்குறான். அதில் பறவைகள் சாப்பிட்டு மீதி இருந்த விதையெல்லாம் அதில் இருக்குது. அப்போ தான் அவனுக்கு தோணுது, இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணி கான் உண்டாக்கி அது மூலமாக நம்ம நூடுல்ஸ் உண்டாக்கலான்னு சொல்லி அவனுக்கு தோணுது. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அவள் கேமராவில் பார்த்துட்டே இருக்கா. தீவில் விவசாயம் பண்ணலான்னு சொல்லி இறங்குறான். அங்கே போதமேடா கிடக்கு. காலில் ஏதோ குத்துது. ஒரு பாட்டில் எடுத்து செருப்பு மாதிரி செஞ்சுக்கிறான். அவனுக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் அந்த நிலத்தை விவசாய நிலமாக மாற்றுறான். அங்கே விவசாயத்துக்கு தேவையான மாதிரி அந்த மண்ணை கிளறி தோண்டி அதிலேருந்து பாறையெல்லாம் மாற்றி விவசாய நிலம் மாதிரி மாற்றிடுறான். இதெல்லாம் ஹீரோயின் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் கையில் வச்சுருந்த மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டையும் பார்க்குறான். அவன் ஹலோன்னு எழுதியிருந்ததையும் பார்க்குறான். அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அந்த தீவுக்கு மேலே போகிற பிரிட்ஜில் போய் நிற்கிறான். ஒரு பாட்டிலில் பேப்பரில் ஹலோன்னு எழுதி அந்த தீவில் வீசிட்டு வந்துடுறான். இப்போ ஒரு 3 மாதம் கழித்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. முகம் ஃபுல்லாக முடி தாடியெல்லாம் வளர்ந்து பயங்கர காட்டுவாசி மாதிரியே மாறிடுறான். இப்போ அந்த தீவில் வளர்ந்து அவனுக்கு பழக்கப்பட்டதுனால தனக்கு தேவைப்படும் போது தானே மீன் பிடிச்சி சாப்பிட்றான். மரத்தில் ஏறுறான். தேவைப்படும் போது அங்கேருந்து முட்டை எடுக்கிறான். முட்டை எடுத்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்றான். இப்போ தான் வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக போகுது. தேவைப்படும் போது மீன் கிடைக்குது, தேவைப்படும் போது முட்டை கிடைக்குது, எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்கு. லைஃப்பில் எந்த கவலையும் இல்லை. காசு சம்பாதிக்க வேண்டாம், யாருக்கும் காசு கொடுக்க வேண்டாம். தன்னைத்தானே ஒரு ராஜா மாதிரி நினச்சிக்கிறான். தான் உடம்புலேருந்து வர வேர்வையை ஒரு பாட்டிலில் பிடிச்சிக்கிறான். அதைத்தான் அவன் உப்பு மாதிரி யூஸ் பண்ணுறான். தான் அந்த நிலத்தை ரெடி பண்ணியிருந்தால அந்த நிலத்தில் போயிட்டு ஒரு ஒரு விதையாக வைக்கிறான். அப்போ தூரமாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி விதைச்ச விதை ஒரு செடி மாதிரி முளைச்சிருக்கு. அவனுக்கு சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ சந்தோஷப்படுறான். அந்த செடி நல்லா முளைச்சிருக்கு. காட்டில் சுற்றி சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் கிடைக்குதான்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தூரத்தில் ஒரு மரத்தில் பாட்டில் மாட்டிருக்கு. அந்த பாட்டிலேருந்து கீழே வெளிச்சம் வருது. அந்த பாட்டிலை பார்க்குறான். அந்த மரத்தை பிடிச்சி ஆட்டுறான். அதுக்குள்ளே என்னமோ எழுதியிருக்கு. அதை எடுத்து பார்க்குறான். ஃபுல்லாக பார்த்தா ஒன்றுமே தெரியல. கடைசியில் ஒரு ஓரத்தில் ஹலோன்னு எழுதியிருக்கு. அப்போ தான் அவன் ஓடி வந்து பார்க்குறான். நம்ம ஹலோன்னு எழுதியிருந்த இடத்துக்கு வர்றான்.
அப்போ தான் அவனுக்கு புரியுது நம்மளையும் இத்தனை நாள் யாரோ கவனிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவன் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்கான், அதை தன்னோட ஃப்ரெண்டாக நினச்சி அவன்கிட்ட சொல்கிறான் நம்மளையும் யாரோ கவனிக்கிறாங்க அப்படின்னு. அந்த பொம்மையும் அதுக்கு தலையாட்டுது. தான் நட்டு வச்ச செடியெல்லாம் பத்திரமா இருக்குன்னு சொல்லி அதை முன்னாடி பாட்டிலெலாம் அடுக்கி வச்சு அதை பாதுகாப்பாக வைக்கிறான். மறுபடியும் மணலில் எதை எழுதி வச்சுட்டு பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபோட்டோலாம் எடுத்து வைக்கிறாங்க, தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவன் நினப்பாகவே இருக்குது. அவள் எடுத்த ஃபோட்டோவில் தான் தெரியுது அவன் ஹலோவுக்கு பதிலாக ஹவாரின்னு சொல்லி அங்கே எழுதி வச்சுருக்கான்னு. ஹவாரின்னு கேட்டோன்னே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி கையை காட்டுறா. ஆனால் அவள் தனக்குத்தானே பேசிகிட்டு இருக்கா. மறுபடியும் ஒரு பாட்டில் எடுத்து பதில் அனுப்புன்னு சொல்லி அங்கே போகிறான். முதல் தடவை போகும்போது அவள் ஹெல்மெட்டை மூடி தான் போகிறான். இந்த தடவை போகும்போது ஹெல்மெட்டை திறந்துட்டு போகிறான். அப்போ வழியில் போகிற வழியில் பூக்கள்லாம் பார்க்குறான். அவளுக்கு ஒரு புது உணர்ச்சியாக தெரியுது. பாட்டில் அங்கே எரிஞ்சிட்டு மறுபடி வந்துடுறா. இவன் தீவு ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த பாட்டிலில் ஃபைன், தேங்க்யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இவன் படிக்கிறதெல்லாம் உட்காந்து கேமரா வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். அவன் மணலில் மறுபடியும் எழுதி வைக்கிறான் நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூன்னு சொல்லி. அது பக்கத்தில் அவன் நிற்கிறான். அதையும் அவன் ஃபோட்டோ மூலமாக எடுத்து பார்த்துக்கிறான். ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது. அடுத்து விவசாயம் பண்ணுற இடத்துல போய் நின்று இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அந்த லவ்வை பற்றி அவன் ஃப்ரெண்டு அதாவது அந்த பொம்மைகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பொம்மைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பொம்மையோட தலை லைட்டாக ஆடுது. தலையை திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது பின்னாடி ஒரு கதிர் வந்து விளைஞ்சிருக்கு. பெரிய இனமாக அவார்டு வாங்கின மாதிரி அவன் சந்தோஷப்படுறான். அந்த கதிர் பக்கத்தில் போய் நிற்கிறான். அதை தொட்டு பார்க்குறான். அதை லைட்டை உரிச்சு பார்க்குறான். கதிர் விளைஞ்சிருக்கு. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடில. ஆனந்த கண்ணீரில் அவனோட ஃப்ரெண்டு அதாவது அந்த பொம்மையை தூக்கிட்டு சுற்றுறான். நல்லா ஆடுறான். அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய இனமோ சாதித்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி தான் அட்ரஸ் கொடுத்து அங்கே வர சொல்கிறான். அங்கே வந்துட்டு வெளியே பையன் நிற்கிறான். என்னன்னு கேட்குறான். இந்த மாதிரி ஒரு தீவில் ஒரு ஆளுக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணணும், அதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறான். அந்த அமௌண்ட்டை கதவு வழியாக அனுப்புகிறான். இவன் ஆர்டர் கொடுத்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பையன் அந்த தீவை பார்த்து ஒரு போட்டில் போகிறான். அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இங்கே ஒரு தீவில் ஆள் இருக்கா இல்லையான்னு சொல்லி தேடி பார்க்குறான். அந்த போட்டுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ ஒளிஞ்சிக்கிறான். யோ பயப்படாதையா, நான் உனக்கு ஃபுட் டெலிவரி பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் நம்பலை. அவன் ஃபுட்டை எடுத்து காட்டுறான். அந்த சிட்டியில் உள்ள ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க, அதனால தான் நான் கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்கிறான். அந்த சாப்பாடையும் காட்டுறான். ஆனால் ஹீரோ அந்த சாப்பாடு எடுக்கல. சாப்பாடில் சைடிஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த பொருளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பொருளை வந்து ஆர்டர் கொடுத்தவங்ககிட்டே நீங்கள் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறான். அவனும் கோவமாக கொண்டு வந்து இந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்றான். அந்த பொண்ணு அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ தான் அந்த சைடில் காட்டுறாங்க அந்த சோளம் விளைஞ்சி நல்லா முத்திருச்சு. இப்போ அவன் ஹீரோயின் வீட்டில் அவங்க அம்மா கதவுக்கு அந்த பக்கமாக இருந்து ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத முதல்ல கதவை திறந்து எனக்கு மக்காச்சோளம் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கான ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை பார்த்து சொல்கிறா. இத்தனை நாள் வெளியே வராத மக திடீர்னு வெளியே வந்துட்டாலுன்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுறா. இப்போதைக்கு ஹீரோவுக்கு இருக்க ஒரே லட்சியம் தானாக சொந்தமாக உண்டாக்குன அந்த மக்காச்சோளத்தில் அது மூலியமாக மேகி உண்டாக்கி சாப்பிட்ணும்னு சொல்லி ஆசைப்பட்றான். அதை புரிஞ்சுக்கிறாமல் சாப்பாடு அனுப்புனதுக்கு சாரின்னு சொல்லி இவன் அனுப்புகிறான். அதை எடுத்து ஹீரோ படிச்சுட்டு சந்தோஷப்படுறான். அவனோட சந்தோஷத்தை வெளிக்காட்டுறதுக்கு தரையில் படுத்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வருது. அவன்கிட்ட இப்போ நூடுல்ஸ் உண்டாக்குறதுக்கான எல்லா பொருளும் இருக்குது. அவனாக விளைய வச்ச காய்கறிகள், பச்சை மிளகா, சோளம் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த சோளத்தை ஒரு தட்டில் போட்டு உதுக்குறான். உதுத்து எல்லாத்தையுமே மாவு மாதிரி இடிக்க ஆரம்பிக்கிறான். இடிக்க ஆரம்பித்து அதை நல்லா பிணைகிறான். பிணைஞ்சு அதை நல்லா பரத்தி வைக்கிறான். பரத்தி வச்சுட்டு சப்பாத்தி உருட்டுற மாதிரி அந்த மாவை நல்லா உருட்டுறான். உருட்டிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக ஒரு பிளேடால் கட் பண்ணுறான். கட் பண்ணி அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறான். அவங்ககிட்ட இப்போ நூடுல்ஸ் உண்டாக்குற எல்லா பொருளுமே இருக்குது. அந்த டெலிவரி பாய் கொடுத்த அந்த சைடிஸ் பொருளும் இருக்குது. அதையும் கையில் வச்சுருக்கான். அந்த காட்டிலேருந்து எடுத்த அந்த மேகி பாக்கெட்டில் உள்ள அந்த மசாலாவை அந்த இதில் அப்ளை பண்ணுறான். அந்த பாக்கெட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணுறான். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட தயாராகிறான். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் விட இவன் செட்டப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடுது. அமிர்தத்தை விட நான் சொந்தமாக தயாரித்த சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொல்லி அவன் ஆனந்த கண்ணீர் விடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் தூரமாக இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அவனுக்கு மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஒரு லெட்டர் மாதிரி அனுப்புகிறான். அதை எடுத்து நம்ம ஹீரோ பார்க்குறான். அவன் சாப்பிட்றது, அவன் சமையல் செஞ்சது எல்லாமே அவள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கா. அவன் கண்ணீரை தொடச்சி வர மாதிரி அந்த ஃபோட்டோ தடவி கொடுக்குறா. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான். கங்க்ராச்சுலேஷன்னு சொன்னதுக்காக இவன் போட்டில் போய் உட்காந்துட்டு அந்த பழைய ஃபோனை எடுத்து அவன் பாட்டில் தானே தன்னைத்தானே பேசிகிட்டு இருக்கான். லவர்கிட்ட பேசுகிற மாதிரி
இந்த சைடு ஹீரோயின் வீட்லேயும் அந்த மக்காச்சோளம் நல்லா விளைஞ்சிருச்சு. அவன் மறுபடி ஹூவாரின்னு சொல்லி எழுதி அனுப்புனதை இவள் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறா. தான் ஃபோட்டோவை அனுப்பலான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை கிரெடிட் பண்ணி அந்த ஃபோட்டோவை அந்த பாலத்து மேலேருந்து கீழே எரியலான்னு பார்க்குறா. எரியலான்னு தோணுது, ஆனால் அவள் எரியாமல் மறுபடி திரும்பி வீட்டுக்கே வந்துடுறா. இவன் காடு ஃபுல்லாக தேடி பார்க்குறான், நம்ம ஹூவாரின்னு அனுப்புனதுக்கு அவன் ஒன்றும் பதில் சொல்லலையேன்னு சொல்லி ரொம்ப கவலையாகிறான். காடு ஃபுல்லாக தேடி ஒன்றுமே கிடைக்கல அவனுக்கு. அவன் லைஃப் ஜாலியாக போயிட்டுருந்துச்சு. அவன் லைஃப்பில் வந்த காதல் திடீர்னு அவனை ஏதோ மாற்றத்தை உண்டாக்கிருச்சு. அவனால் தூங்க முடியல, என்னவோ பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அன்றைக்கி நைட்டு சரியான மழை, நல்லா குளிர் அடிக்குது, ஹீரோயின் நல்லா போத்தி படுத்துருக்கா. இங்கே தீவை காட்டுறாங்க. தீவில் அவன் போட்டு வச்சுருந்த காய்கறி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. மழை சரியான மழை, அவன் ஒவ்வொரு காய்கறி செடியாக பார்த்து பத்திரப்படுத்தி வைக்கிறான். அவனால் முடியல, கண்ணீர் வருது, சரியான மழையும் பெய்யுது. என்ன செய்யணும் தெரியாமல் அவன் ஃப்ரெண்டு அந்த பொம்மைகிட்ட பேசி பேசி அழுகிறான். அந்த பொம்மையும் கீழே விழுந்துருது. அவன் ஒரு கையில் மரத்தையும் இன்னொரு கையில் அவன் தங்கியிருந்த அந்த வீட்டையும் பிடிச்சி இழுக்கிறான். ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டே இருந்ததுனால அவனை கை வலிச்சிருது. ஒரு கட்டத்தில் அவனால் பிடிக்காமல் இருக்க முடியலன்னு கையை விட்டுடுறான். அந்த போட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுது. தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உட்காந்து தூங்கின அந்த வீடு போயிடுச்சேன்னு சொல்லி அவன் ரொம்ப அழுகிறான். அவனால் தாங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு சோகம். அந்த போட்டு கொஞ்ச நேரத்தில் தண்ணியில் மூழ்கிட்டே போயிடுது. இங்கே ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டில் போட்டு வச்சுருந்த மக்காச்சோளம் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. இவ்வளோ மழையில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு சொல்லி ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறா. அந்த தீவே ரொம்ப களைஞ்சிருக்கு, அவன் வச்சுருந்த பொருள்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. தூரமாக பார்க்குறா. அப்போ ஹீரோ எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையாக உட்காந்துருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தம். அதை அவள் ஃபோட்டோலே பார்த்துட்டு இருக்கா. அப்பாடா இவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அப்போ திடீர்னு சத்தம் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ரெண்டு போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்க. இந்த தீவில் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுத்து தீவை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. அவன் இது என்னோட இடம், நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான். அவனை அடிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த போலீஸ்காரங்க அடித்ததில் அவனுக்கு தலையில் அடிபட்டுருது. தரையில் படுத்துடுறான். அவனை ஒரு போட்டில் ஏற்றிடுறாங்க. போட்டில் ஏற்றி அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுறான் அப்படின்னு சொல்லி அவனை அக்கறைக்கு கொண்டு போகிறாங்க. அவன் திரும்பி அந்த தீவையே பார்க்குறான். இத்தனை நாள் நம்ம நிம்மதியாக இருந்தோம், நம்மளை இந்த தீவை விட்டு விளக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான். ஹீரோயின் இந்த பக்கம் பார்த்துட்ருக்கா. அவனை தீவிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க, நம்ம எப்படியாவது அவனை மீட் பண்ணுன்னு சொல்லி அவசர அவசரமாக வீட்டை விட்டு வெளியே வர்றான். அவனை போட்லேருந்து வெளியே இறக்கி அக்கறையில் விடுறதை அவன் பார்க்குறான். எல்லாத்தையும் கேமரா வழியாக பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அவனை சந்திச்சே ஆகணும்னு சொல்லி முடிவு இருக்கிறான். இத்தனை நாள் அவள் வெளியே போகும்போது ஹெல்மெட்டு எல்லாமே போட்டுட்டு தான் போவான். பேட்டுக்கு இருக்க வாசிகள் நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்ருப்பா அவன் மைண்டில். ஆனால் ஹீரோவை போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுருப்பாங்க. இவள் வீட்டிலேருந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்காளோ அதை கூட ஞாபகம் இல்லாமல் அப்படியே தெரு தெருவாக ஓடுவாள். அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சுருப்பாங்க. அவனை எந்த இடம்னு பார்க்குறதுக்காக இவன் வெறித்தனமாக ஓடிக்கிட்டே இருப்பான். ஹீரோ ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கான். இவ்வளோ நாள் நம்ம நிம்மதியாக இருந்தோம், நம்மளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லி கவலையில் உட்காந்துருக்கான். ஹீரோயின் தேடி தேடி பார்க்குறா, எங்கேயுமே கிடைக்கல. ஹீரோ ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கான். ஹீரோ பஸ்ஸில் ஏறி போகிறத கவனிச்சிடுறா. இவன் ஓடி பார்க்குறான், ஆனால் அந்த பஸ் அதுக்குள்ளேயும் போயிடுது. பஸ்ஸில் இருந்த எல்லாரும் அவனை அவனை கேவலமாக பார்க்குறாங்க. என்னடா காட்டுவாசி மாதிரி இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு சவுண்டு. பார்த்தா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் படி ரோட்டில் எந்த வண்டியுமே ஓடாது, எல்லா வண்டியும் அப்படியே நிற்கிது. ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. தூரமாக அந்த பஸ் நிற்கிது. ஓடி போய் அங்கே ஜன்னலை தட்டுறா. பஸ்ஸுக்குள்ளே வேகமாக ஏறுறா. அவன் தூரமாக உட்காந்துருக்கான். என்னடா ஒரு கிறுக்கன் வந்து உட்காந்துருக்கான், இப்போ என்ன கிறுக்கச்சி மாதிரி வந்து ஒருத்தி நிற்கிறாள்னு சொல்லி சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு எதுக்கு இப்படி பரபரப்பு வந்து ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தான் காதலனை பார்த்துட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். தூரமாக அவன் உட்காந்துருக்கான். இந்த பொண்ணு யாரான்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அவள் பக்கத்தில் வரான். ஆமாம், அவன் நினைக்கிறது உண்மைதான். அவள் பக்கத்தில் போனோன்னு தான் தெரியுது. இத்தனை நாள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதில் சொன்னதெல்லாம் இவங்க தான் சொல்லி அவள் கை கொடுக்குறா. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கர ஹாப்பி. ஆனால் இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லி பஸ்ஸில் இருக்க எல்லோரும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களோட காதலை பற்றி. இதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.